ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்பில் எதை பத்தி பார்க்கலாம்னா, மாவு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கான எளிய வழிமுறைகளை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நம்ம வீட்டில் எப்போதுமே மாவு பொருட்களை ஸ்டாக் வச்சிருப்போம் இல்லையா? சில நேரங்களில் அதில் பூச்சி வண்டு இதெல்லாம் வந்துடும், இல்லைன்னா அந்த மாவு கெட்டு போய்விடும். ஒரு நூலாடை மாதிரி பிடிச்சி அது கெட்டு போய்விடும். இப்போது மாவு பொருட்கள்லாம் கெட்டு போகாமல் இருப்பதற்கான சில டிப்ஸுகளை கொடுக்குறேன் உங்களுக்காக. ஃபஸ்ட்டு, காற்று புகாத பாத்திரத்தில் வைக்கணும். காற்று புகாத பாத்திரத்தில், அதாவது இறுக்கமான ஒரு மூடி கொண்ட ஒரு உலோக பாத்திரங்களில் மாவை போட்டு மூடி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி மூடி இறுக்கமாக இருக்கிறதுனால பூச்சிகள்லாம் எளிதாக அந்த பாத்திரத்திற்குள்ளே நுழைய முடியாது. இல்லைனா அவற்றை ஒரு பிளாஸ்டிக் பைகளில் போட்டு ஒரு குளிரான பகுதிகளில் பத்திரப்படுத்தி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவதாக, மஞ்சள் அல்லது இஞ்சி. மஞ்சள் அல்லது இஞ்சி ஆகியவற்றை மாவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் போட்டால் பூச்சிகள் வராமல் தடுக்க முடியும். மூன்றாவதாக, பிரியாணி இலைகள். பூச்சிகள் விழாமல் இருப்பதற்கு மாவு பாத்திரங்களில் பிரியாணி இலைகளை போட்டு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அல்லது மாவு வைத்திருக்கும் பாத்திரத்தை சுற்றிலும் கிராம்பு பொடி இருக்கு இல்லையா, அந்த கிராம்பு பொடியை தூவினாலே போதும், பூச்சிகள் எதுவும் அண்டாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் மாவு வீட்டில் இருந்தே நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்கு இது மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.